ஒரு தலித் இலக்கியமாக மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை காலகட்டத்தில் ஏற்படும் என்பதை இந்த வேலையிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி என்று சொன்னால் இங்கே இந்தியா முழுவதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து மக்கள் வழிபடக்கூடிய சிவனும் முருகனும் பெருமாளும் தலித்தாகி விடுவார்கள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கின்றோம். ஆக தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் மாற்றத்தினுடைய அடிப்படையிலே தான் சிவனுடைய வரலாறும் ஓங்கும், முருகனுடைய வரலாறும் ஓங்கும் என்பதுதான் இங்கே அடிப்படை. ஆகவே தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். பேரூரிலே கடந்த 4ஆம் தேதி நம்மளுடைய பேரூர் பட்டீஸ்வரத்திலே நாட்டு நடவு திருவிழா நடந்தது. அன்புக்குரிய சகோதரி நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பழம் பெருமைகளையும் வரலாற்று ஆவணங்களையும் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்த அன்புக்குரிய சகோதரி சுனிதா துகள் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்திருந்தேன், உங்களுக்கெல்லாம் தகவல் தெரிந்திருக்கும். அவர் அந்த விழாவிலே கலந்து கொண்டு இறுதியாக விமான நிலையத்தினுடைய வாசலிலே கிளம்பும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் காமராஜ் ஐபிஎஸ் அவர்கள் இடத்திலே, நீங்கள் என்னிடத்திலே ஒரு தரவுகளை கொண்டு வந்து கொடுத்து ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்து கொடுத்து நான் பேசினேன், இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது சாமியே நீங்க தான் அப்படின்னு. சாதாரணமான விஷயமா எனக்கு தெரியல, நான் இதை பற்றி உடனடியாக மோடிஜி அவர்களிடத்திலே பேசி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்துத்தான் அவர்கள் விமானத்திலே ஏறினார்கள். அதே போல நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய தரவுகள் அடங்கிய ஏன் வழியோடு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்கின்ற அத்தனை விஷயங்களும் அடங்கிய கோப்புகளையும் அவர்களிடத்திலே கொடுத்து மரியாதைக்குரிய நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர்கள் தலைநிமிர்ந்து இன்று தமிழகத்திலே நடக்க ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இருப்பிடத்திலே கொண்டு போய் அந்த கோரிக்கை மனுவை சேர்ப்பதற்கான ஒரு மனுவையும் அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். கூடிய வரையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்துடைய கோரிக்கை ஒழிக்கும் என்பதை வேலையை கூறிக்கொண்டே கோயம்புத்தூர் போகணுங்க, அதனால வந்து எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. அதே போல இங்க இருக்கக்கூடிய மூத்த அண்ணன்கள் எல்லாருமே என்னுடைய வழிகாட்டுதல்கள். என்னுடைய போராட்டம் என்பது பட்டியலில் இருந்து இந்த சமூகம் மீளும் முறை இறுதி மூச்சு வரை இருக்கும் என்பதை இந்த வேலையிலே பதிவு செய்து கொண்டு வெளியே வருங்க. நன்றி வணக்கம். குங்குமண்டல அமைப்பு செயலாளராக இருக்கும் அண்ணன், தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தின் தமிழ்நாடு அனைத்து தேவேந்திரகுல வேளாண் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் சேகர் பாண்டிய அவர்கள் சார்பில் இருக்கிறார். அடுத்து ஐராவது மீடியா நிறுவன தலைவர் திரு சண்முகமலர் அவர்கள் சார்பில் இருக்கிறார்கள். நேரம் இறுதி.